தாலி கட்டும் நேரத்தில் திடீரென மணமகள் திருமணத்தை நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. லட்சத்தில் சம்பளம் வாங்கும் மாப்பிள்ளையை மணமகள் நிராகரித்தது ஏன் பார்க்கலாம். பம்பரமாய் சுழன்று தமிழக நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு துணை முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் மகளும் ராமபுரம் வா செல்வகுமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர், பெருநகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், வரி விதிப்பு மேல்முறையீட்டு குழு உறுப்பினர், சென்னை தெற்கு மாவட்டம். சத்தீஸ்கரின் பல்ராம்பூரை சேர்ந்த பொறியாளர் ஒருவருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் வசிக்கும் பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்திற்கான சடங்குகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் மாலை மாற்றும் நேரத்தில் திடீரென மணமகள் திருமணத்தை நிறுத்தியுள்ளார். ஏனென்றால் அப்போதுதான் மணமகளுக்கு தனது வருங்கால கணவர் அரசு வேலையில் இல்லை என்றும் தனியாரில்தான் வேலை பார்த்து வருகிறார் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில்தான் மாப்பிள்ளை வீட்டார் தனியார் வேலையில் கூட மாப்பிள்ளைக்கு 120,000 ரூபாய் பெரும் சம்பளம் கிடைக்கிறது என்று கூறி சாலரி ஸ்லிப்பை கூட காண்பித்துள்ளனர். ஆனால் மணமகள் அவரை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். அப்போது இது பற்றி விசாரித்ததில்தான் அந்த உண்மை தெரிய வந்தது. ஏற்கனவே அரசு வேலையில் இருப்பவரைத்தான் திருமணம் செய்வேன் என அந்த பெண் உறுதியாக இருந்த நிலையில் திருமண வரன் பார்க்கும் தரகர் ஒருவர் அந்த பெண்ணின் குடும்பத்தை அணுகியுள்ளார். அப்போது மாப்பிள்ளையின் குடும்பம் கன்னோஜில் வசிப்பதாகவும் மாப்பிள்ளை அரசு பொறியாளராக இருப்பதாகவும் அவரிடம் 6 மனைகள் மற்றும் 12 ஏக்கர் நிலம் வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதனால்தான் முதலில் பெண்ணின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு சம்மதித்துள்ளனர். ஆனால் அந்த தகவல் முற்றிலும் பொய்யானது என்பது மாலை மாற்றும் நேரத்தில்தான் அந்த பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால்தான் அதிரடியாக அந்த திருமணத்தை நிறுத்தியிருக்கிறார் அந்த பெண். இந்நிலையில் கடைசியாக ஒருமுறை மணப்பெண்ணிடம் அவரது முடிவு குறித்து கேட்டபோது தனியார் துறையில் பணிபுரியும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அவரது அறிவிப்பால் இரு குடும்பத்தினரும் அதிர்ச்சியடைந்தனர். எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பெண்ணின் முடிவை மாற்ற முடியவில்லை. அப்போது அங்கு பதற்றம் அதிகரித்ததால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே சமரசம் செய்ய அந்த பகுதி மக்கள் கூடினர். மணமகள் தனது முடிவில் உறுதியாக இருந்ததால் இரு வீட்டாரும் திருமண செலவுகளை தனித்தனியே செலுத்த சம்மதித்தனர். திருமணத்திற்காக பல லட்சங்களை இரு குடும்பத்தினரும் செலவு செய்து கடைசியில் திருமணம் நடைபெறாமல் போனதால் அமைதியாக அவரவர் வீட்டிற்கு சென்றனர். போலீஸ் தலையீடு மற்றும் புகார் ஏதும் பதிவு செய்யப்படாமலேயே இந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. பிரிந்து செல்வதற்கு முன் இரு தரப்பினரும் தங்கள் நிதி விவகாரங்களை சுமூகமாக தீர்த்து கொண்டனர்.